உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் நான் 8 மணிக்கு தயாரானாலும் 7 மணிக்கு தயாரானாலும் வேளச்சேரியிலிருந்து நான் புறப்படுவதற்கு நண்பகல் ஆகிவிடுகிறது. அவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு 100-150 பேர் என்று அதிகாலையிலேயே அங்கு வந்து குவிந்து விடுகிறார்கள். எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் அவர்களை தாண்டி என்னால் வெளியேறி வர முடியவில்லை. திடுமென நான் நேரத்தை பார்த்தேன், 11 மணிக்கு மேலாகிவிட்டது. உடனே அங்கே குழுமியிருந்த அவ்வளவு பேரிடத்திலும் நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். புத்தகம் வெளியீட்டு விழா நம்முடைய அம்பேத்கர் திடலில் 10 மணிக்கு தொடங்கியிருக்க வேண்டும். என்னால் சிறப்பு விருந்தினர்களும் அங்கே நெடுநேரமாக காத்திருக்கிறார்கள். அனைவரும் கட்சி தலைமையகத்திற்கு வந்து விடுங்கள். அந்த விழாவை முடித்து கொண்டு உங்களை சந்திக்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக நான் வண்டி ஏறினேன். அப்போதும் வண்டியை வந்து மறித்து கொண்டார்கள், சூழ்ந்து கொண்டார்கள். அதை தாண்டி இங்கே வந்து சேர்வதற்கு அவ்வளவு காலத்தாழ்வு ஏற்பட்டுவிட்டது. அதற்கு பிறகு அவர்கள் அனைவரையும் நான் சந்திக்க வேண்டும். இடையிலே ஆர்ப்பாட்டம், ஒரு பட வெளியீட்டு விழா, இணைப்பு விழா என்று அடுத்தடுத்து ஒரே நேரத்தில் 5-6 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன இன்று மாலை வரையில். இதற்கிடையிலே 12 மணிக்குள் உடனே தலைமைச் செயலகம் வர வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் தொலைபேசியிலே அழைத்தார். முதல்வர் தலைமைச் செயலகத்தில் சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருக்கிறார், 12 மணிக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று. அங்கே போனால் நான் இங்கே வந்திருக்க முடியாது. மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உதவியாளரை தொடர்பு கொண்டு இன்று மாலை 5 மணிக்கு மேல் அல்லது 6 மணிக்கு மேல் சட்டமன்றம் முடிந்த பிறகு ஒரு 5 நிமிடம் எனக்கு நேரம் ஒதுக்கி தாருங்கள். தயவுசெய்து முதல்வரிடத்திலே என்னுடைய வருத்தத்தை தெரிவியுங்கள். முக்கியமான நிகழ்ச்சி அம்பேத்கர் திடலில் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று அவரிடத்திலே என் வருத்தத்தை பதிவு செய்து 12 மணிக்குள் என்னால் வந்து சேரவும் முடியாது, இந்த நிகழ்ச்சியும் இருக்கிறது என்கிற நிலைமையை எடுத்து சொல்லி அதை தள்ளி போட்டுவிட்டு இங்கு வந்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். 2 துணைவேந்தர்கள் காத்திருக்கிறார்கள். பேராசிரியர் நம்முடைய கல்லூரி முதல்வர் காத்திருக்கிறார். அவ்வளவு பேரும் மிக முக்கியமான ஆளுமைகள். முதல்வருக்கு நன்றி சொல்வதற்குத்தான் நேரம் கேட்டிருந்தோம். ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு திட்ட சட்ட மசோதாவை கொண்டு வந்து இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீண்டகால கோரிக்கை. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதே சட்டமன்றத்தில் அந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தேன். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாடாளுமன்ற வளாகத்திலும் உள்ளேயும் இந்த கோரிக்கையை நான் எழுப்பியிருக்கிறேன். இப்போது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே இது குறித்து முதல்வரை சந்தித்து மனு கொடுத்திருந்தோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தற்போது அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமான செலவினங்களிலிருந்து ஆதி திராவிடர் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்கென்று அவர்களின் மக்கள் தொகை அடிப்படையில் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று துணை திட்டம் என்கிற ஒரு செயல் திட்டம், அரசமைப்பு சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு செயல் திட்டம் இருக்கிறது. ஷெடியூல் காஸ்ட் சப் பிளான், ஷெடியூல் ட்ரைப்ஸ் சப் பிளான் என்று அது அழைக்கப்படுகிறது. அது நடைமுறைக்கு வருவதில்லை. ஆகவே ஒரு சட்டம் தேவைப்படுகிறது. அப்படி ஒரு சட்டத்தை பிற மாநிலங்களில் நிறைவேற்றி விட்டார்கள். நம்முடைய மாநிலத்திலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும். அது இன்றைக்கு கனவு நனவாகி இருக்கிறது. அதற்காக முதல்வரை சந்தித்து நன்றி சொல்லுவதற்காக நேரம் கேட்டோம். 12 மணிக்குள் வந்தால் உடனே பார்த்துவிடலாம் என்று அந்த நேரம் ஒதுக்கப்பட்ட நிலையில் அங்கே போனால் இங்கே வந்து சேருவதற்கு மிகவும் காலம் தாழ்ந்துவிடும் என்பதால் அவரிடத்திலே நான்
வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறேன். முதல்வரை சந்தித்து வீட்டிலேயே வந்து நாங்கள் சந்தித்து நன்றி சொல்லுகிறோம். ஏன் இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன் என்றால், இப்படி நெருக்கடியிலேயே நான் சுழன்று கொண்டிருக்கிறேன், காலத்தாழ்வுக்கு பொறுத்திருள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.